எசேக்கியேல் 48. கோத்திரங்களின் நாமங்களாவன வடமனது பக்கி ஆமாத்துக்குப் போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆத்சார் ஏனானுக்கும் ஆமாத்தருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும் ஆசேரின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நத்தலைக்கு ஒரு பங்கும் நத்தலியின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும் மனாசேயின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராயீமுக்கு ஒரு பங்கும் எப்ராயீமின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும் ரூபனின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யோதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யோதாவின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்புதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும். அது 25,000 கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம் பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்புதமாக்க வேண்டிய பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாயிருப்பதாக. வடக்கே 25,000 கோல் நீளமும் மேற்கே 10,000 கோல் அகலமும் கிழக்கே 10,000 கோல் அகலமும் தெற்கே 25,000 கோல் நீளமுமாகிய இந்த பரிசுத்த அற்புத நிலமானது ஆசாரியருடையதாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் வழுதப்பிப் போகையில் லேவியர் வழுதப்பிப் போனது போல வழுதப்பிப் போகாமல் என் காவலை காத்துக்கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். அப்படியே தேசத்தில் அற்புதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லையருகே இருப்பதாக. ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாயிருக்க வேண்டும். நீளம் 25,000 கோலும் அகலம் 10,000 கோலுமாயிருப்பதாக. அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 25,000 கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாயிருக்கும் 5,000 கோலோவென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும். நகரம் அதன் நடுவில் இருப்பதாக. அதன் அளவுகளாவன வடபுறம் 4,100 கோலும் தென்புறம் 4,100 கோலும் கீழ்ப்புறம் 4,100 கோலும் மேற்புறம் 4,100 கோலுமாம். நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே 250 கோலும் தெற்கே 250 கோலும் கிழக்கே 250 கோலும் மேற்கே 250 கோலுமாயிருப்பதாக. பரிசுத்த அற்புத நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே 10,000 கோலும் மேற்கே 10,000 கோலுமாம். அது பரிசுத்த அற்புத நிலத்துக்கு எதிராயிருக்கும். அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. இஸ்ரவேலின் சகல கூத்திரங்களிலுமிருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிபடை செய்வார்கள். அற்புத நிலமனைத்தும் 25,000 கோல் நீளமும் 25,000 கோல் அகலமுமாயிருக்க கடவது பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்புத நிலம் சதுரமாயிருக்க வேண்டும். பரிசுத்த அற்புத நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்புத நிலத்தினுடைய 25,000 கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே 25,000 கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது. பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதாயிருப்பதாக. அதற்கு நடுவாக பரிசுத்த அற்புத நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணிதுவக்கியும் நகரத்தின் காணிதுவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பெனியமீனின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது. மற்ற கூத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன கீழ்த்திசெதுவக்கி மேற்றிசை மட்டும் பெனியமீனுக்கு ஒரு பங்கும் பெனியமீன் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும் செபுலோனின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக. காத்தின் எல்லையருகே தென்மூலையாகிய தெற்கு எல்லை
தாமார்த்து வக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும். சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம். இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நகரத்தினின்று புறப்படும் வழிகளாவன வடபுறத்திலே 4,100 கோலாகிய அளவுண்டாயிருக்கும். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெறக்கடவது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்திலே 4,100 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பெனியமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. தென்புறத்திலே 4,100 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், இசக்காருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்திலே 4,100 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நத்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் ஏகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும்.